friends, welcome to Steffi Ulagam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பண்ணி கொஞ்சம் பெரிய பிரேக் ஆயிடுச்சு. இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு நாள் வந்து கொஞ்சம் குளிர் இருந்தது. குளிர்ல வந்து நமக்கு வந்து நிறைய தோட்ட வேலை இருந்தது. எல்லா செடியும் வந்து ரொம்ப பெருசா வளர்ந்த செடியெல்லாம் நம்ம வந்து ப்ரூன் பண்ணனும், கட் பண்ணனும். நம்ம போன வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப பெருசாகி இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பிரிச்சு வைக்கணும். அப்பதான் வந்து அடுத்த சீசனுக்கு வந்து நிறைய காய்க்கும். Strawberry வந்து சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இத வந்து பிரிச்சு வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படினா அப்படி நல்ல அந்த பொதராட்டம் இருக்கு, புஷ்ஷா இருக்கு. அப்ப வந்து வெளிச்சம் வந்து அவ்வளவு கிடைக்காது. அப்படி இருந்துச்சுனா நல்லா காய்க்காது. அதனால நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இதுல இருந்து ஒரு செடி எடுத்துட்டு நம்ம வந்து பிரிச்சு வைக்கணும். நம்ம வந்து ஒரே ஒரு அந்த ரூட் மட்டும் தான் வச்சோம். அதுல இருந்து பார்த்தோம் அப்படினா எவ்வளவு கண்ணு வந்திருக்குன்னு காமிக்கிறேன். எல்லா செடியிலயும் அப்படி தான் நிறைய கண்ணு வரும். இதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடையில இருந்து கண்ணு வாங்க தேவையில்ல. நம்ம இதுல இருந்து எடுத்தே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். 3, 4, 5, 6 செடி. சிலதுல வந்து 7, 8 இருக்கும், சிலதுல வந்து கம்மியா கூட இருக்கும். இந்த மாதிரி சேர்ந்து இருந்துச்சு அப்படினா ஒழுங்கா வெளிச்சம் கிடைக்காம எல்லாமே வந்து ரொம்ப சின்னதா தான் காய்க்கும் ஸ்ட்ராபெரி. நம்ம வந்து பிரிச்சு கொஞ்சம் இடம் விட்டு வைக்கணும். அப்போ வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ராபெரி கிடைக்கும். அடுத்த வருஷம் நிறைய கிடைக்கும். ஒரு செடியா எடுத்துட்டு வேரை மட்டும் உள்ள மண்ணுக்குள்ள நம்ம வந்து நட்டு வைக்கணும். மேலே வந்து மண்ணு படக்கூடாது. எல்லாத்தையும் நட்டுட்டு சுத்தி வந்து வைக்கோல் போட்டு வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்மளோட பழைய ஸ்ட்ராபெரி செடியிலேருந்து எடுத்த கண்ணு, ஸ்ட்ராபெரி பேபிஸ் எல்லாம் வரிசையாக நட்டு வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்ட்ராபெரி எல்லாம் வந்து ஜூன் ஜூலையில் தான் வந்து சீசன். அப்போ தான் வந்து ஸ்ட்ராபெரி காய்க்கும். இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. அங்கே வந்து இப்போ ஸ்ட்ராபெரி சீசனில் இருக்குது. இது வந்து இன்னொரு வெரைட்டி ஸ்ட்ராபெரி. அங்கே போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். இதுதான் அந்த ஸ்ட்ராபெரி தோட்டம். அதுக்குள்ளே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே மும்முரமாக பறிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபார்மாக வச்சுருக்காங்க. உள்ள வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அது வாங்கிட்டு நம்ம அங்கே போய் பறிக்கலாம். அதுக்குள்ளே நிறைய பேர் அங்கே இருக்காங்க. நம்ம சீக்கிரமாக போய் பறிக்கணும். இந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட், அப்புறமா பக்கெட்கெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு உள்ளே போகணும். இந்த அம்மாவுக்கு ஒரு பக்கெட், உனக்கு வேறு பக்கெட். சரி, இந்த மாதிரி பக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராபெரி வேணுமோ பறிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ பறிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கணும். ஒரு சீசனுக்கும் ஒரு இது போடுவாங்க. இப்போ வந்து ஸ்ட்ராபெரி வந்து சீசனில் இருக்குது. அங்கே வந்து சன்ஃப்ளவர் ட்ரெயில்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து அந்த சன்ஃப்ளவர் பூக்கிற சீசன் வரப்போ இதுக்கு வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த சீசனுக்கு ஏற்றதை வந்து இங்கே போடுவாங்க. ஃப்ரூட் பிக்கிங்னு வர்றது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டு தான். நல்லா பெரிய பெரிய பழம்லாம் பறிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராபெரி செடி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து வெறும் வைக்கோல் தானே போட்டிருந்தோம். இவங்க வந்து அந்த ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃப்ரூட் வந்து கீழே படாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஜூஸியாக இருக்குது. பார்க்கவே நல்ல கலர் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பழம். ஆனால் வந்து நான் ரொம்ப இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு வந்து கொஞ்சம் காலையில் 8 மணிக்கே ஓப்பன் பண்ணாங்க. அப்போவே வந்திருந்தோன்னா நமக்கு நிறைய கிடச்சிருக்கோம். நிறைய வந்து காலி ஆயிடுச்சு. அந்த சைடில் தான் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் நம்மளும் அங்கே போயிட்டு அட்லீஸ்ட் வந்தது கொஞ்சமாவது பறிக்கணும். பார்க்க அழகாக இருக்கேன்னு வந்து பறிச்சா கடிச்சிருக்கு ஏதோ. இது இது நல்ல பழம். இந்த மாதிரி நம்ம தேடினா தான் கிடைக்குது. உள்ள பதுங்கி இருக்கு. இந்த பழம்லாம் வந்து நல்ல பெருசு, நல்ல அழகா பறிப்பேன். இவ்வளோ பெரிய ஃபார்முக்கு வந்து தண்ணி ஊற்ற முடியாதுல்ல. அதனால வந்து இங்கே வந்து ஒரு மெயின் பைப்லைன் இருக்கு. இதுல இருந்து சின்ன சின்ன பைப்லைன் வந்து ஒரு பெட்டுக்கு அடியிலையும் வச்சிருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக டைமர் ஆன் பண்ணி விட்டாங்கன்னா செடிக்கு வந்து தண்ணி கிடைக்கும். நம்ம வந்து ஊற்ற தேவையில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்ட்ராபெரி எல்லாம் அப்பப்போ காய்க்கிறப்போ சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மில் வந்து நம்ம கொஞ்சம் பல்காக பறித்து வச்சோம் அப்படின்னா ஜாம் பண்ணி எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிறைய பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். என் பக்கெட்டில் 3 தான் இருக்குது. அதுவும் இங்கெல்லாம் கலர் வரல. அலாண்ட்ராக்கு வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது. அதனால் ஒரு செடியாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு பக்கெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்ததுக்கு பெட்ரோல் செலவெல்லாம் லாபமாக இருக்கும். இங்க பாரு இல்ல டேய் நோ Dai, enna thiruttu vala nadakudhu? Kalli. Amma bucket la enna edutha? 4 eduthiya? Na paatha nee apdiye kotna 2 da edutha. First பாக்கறப்போ ரொம்ப கம்மியா தான் இருந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒவ்வொரு செடியா நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படினா உள்ள வந்து நிறைய இருக்கு. இங்க இப்ப பாருங்க இங்க ஒரு ஸ்ட்ராபெரி மறைஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம உள்ள பாக்கறப்போ நமக்கு கிடைக்குது. அவ வந்து கரெக்ட்டா ஷேப்பா இருக்கிற ஸ்ட்ராபெரி மட்டும் தான் அவ பாஸ்கெட்ல போடுறா. கொஞ்சம் அரைகுறையா இருந்தா கூட அது அவளுக்கு வேண்டாம். நீ பறிச்சது எல்லாம் சின்னதுன்னு சுத்தமா பறிச்சிருக்க. ஓஹோ அலாண்ட்ரா தான் பெருசு பெருசா பறிச்சிருக்கா. எல்லாரும் பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல கேப் விட்டு தான் வச்சிருக்காங்க. அதனால நல்லா ஃப்ரீயா இருக்கு. இந்த சைடுல யாரும் வரல போல இருக்கு. நல்லா ரெட்டா நிறைய பழங்கள் இருக்கு. இந்த ரெண்டு ரோ ஃபுல்லாவே வந்து நிறைய ஸ்ட்ராபெரி பழங்கள் இருக்கு. போய் பறிப்போம். இந்த மாதிரி எல்லாம் மறைஞ்சு தான் இருக்கும். நம்ம அப்படியே ஓபன் பண்ணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ரெண்டு பழம் நல்ல பிரைம் பழம். நல்லதெல்லாம் என் தங்கம் பறிச்சிடும். ஒன்றும் இல்லை நினச்சா கடைசியில் வந்து 1.5 பக்கெட் போல் எடுத்திருக்கோம். இன்னும் நம்ம தேடணுன்னா நம்ம நிறைய கிடைக்கும். ஆனால் இதுவே போதும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தான் ஜாம் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது. அதனால் இவ்வளோ போதும். நம்ம வந்து வெயிட் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு. இனி நம்ம பில்லு போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். இதில் வச்சு நம்ம அளந்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 3 கிலோ போல் பறிச்சிருக்கோம். 3 கிலோவோட கொஞ்சம் கம்மி. இதெல்லாம் வந்து இவங்க ஃபார்மில் விளையும்ல அந்த காய்கறியெல்லாம் வந்து இங்கே விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க. வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட ஃப்ரூட்ஸ் காய்கறியெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே. இந்த நட்ஸ் எல்லாம் கூட இங்கே உள்ளது தான் போல் இருக்குது. ஏன்னா அந்த மெஷினில் வச்சு தான் எல்லாம் அந்த ஷெல்லெல்லாம் உடச்சி ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்க. மேலே வந்து ஷெல்லோடு உள்ளே போடுறாங்க. அந்த ஷெல்லை மட்டும் உடச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் அப்படியே பேக்குள்ளே அமைச்சிருது. கொஞ்சம் மட்டும் ஜாம் பண்ணுவோம் தான். கொஞ்சம் மட்டும் ஜாம் இல்லை ஒரு ஹாஃப் எடுத்து நம்ம ஜாம் பண்ணுவோம். சரியா? இது ரெட்டை வச்சு ஜாம் பண்ண முடியுமாடா? இதில் ஒரு ஹாஃப் தான் நம்ம ஜாம் பண்ணுவோம். மீதி நம்ம வச்சுப்போம். அப்போ இந்த பாதி நீ வச்சுக்கிறியா? யூ டேக் கொஞ்சி மட்டும். ஆ சரி. ஆனால் ரொம்ப இனிப்பாக இருக்குது. அந்த ஃபுல்லாக ரெட்டானது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ம் ஆமாம். நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நைட் அவள் தூங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாம் பண்ண ஆரம்பிப்போம். இந்தடா ஓ ஷேர். சாப்பிட்டு முடிச்சதும் அதோட வாயை துடைக்கும். அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ வந்து ஜன்னல்ல இந்த மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பூனை வந்து உள்ளே ஈஸியாக போயிட்டு வெளியே வர்றது மாதிரியான ஒரு பூனைக்குள்ளே ஒரு இது. நம்ம வந்து இந்த மாதிரி முயலுக்கு போட்டு வச்சுருக்கோம். அது வந்து ஈஸியாக போயிட்டு வெளியே வந்துடலாம். புஷ் பண்ணலாம் தேவையில்ல. லைட்டாக தலையை வச்சு தள்ளினாலே உள்ளே போயிடும். அதே மாதிரி உள்ளேருந்தும் ஈஸியாக வெளியே வந்துடலாம். இப்போ ஹாலில் வந்து கொஞ்சம் பெரிய ஃபென்ஸாக போட்டிருக்கோம். ஏன்னா நைட் வந்து அலாண்ட்ரா ஏதாவது தெரியாமல் கீழே போட்டுட்டா அப்படின்னா அது வந்து கடிச்சிருதுங்க. அப்புறம் எதுவும் ஆபத்தாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே லாக் பண்ணிக்கலாம். நம்ம போகிற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து காலையில் ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். அப்போ வந்து ஈஸியாக உள்ளே போகிறதுனாலும் போகலாம், வெளியே வர்றதுனாலும் வரலாம். அந்த மாதிரி எப்போ வேணாலும் அதுங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். நைட்டு வந்து இதை லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே போக முடியாது. வெளியேருந்து யாரும் வர முடியாது, உள்ளேருந்து யாரும் வெளியே போக முடியாது. மேலே இருக்கிற இலைகள்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஏதாச்சும் மண் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அவங்க எந்த மருந்தும் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து சீக்கிரமாக வேகும். அதுக்காக தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஏன்னா இது வந்து ரொம்ப பழுத்த பழம் தானே, அதனால் வந்து சாஃப்ட் ஆயிரும். இந்த ஸ்ட்ராபெரி வந்து ஏற்கனவே ரொம்ப இனிப்பாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து 3/4 கப் சர்க்கரை மட்டும் சேர்க்குறேன். 150 கிராம் சர்க்கரை கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ரெடியாகி இருக்கு. இந்த ஸ்டேஜில் பாதி எலுமிச்சப்பழத்தோட சாறு, அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா தெரியும். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நைட்டோட நைட்டு செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து கொஞ்சம் அளவில் தானே பண்ணோம். இது வந்து எப்படியும் சீக்கிரமாக காலியாகிறோம். இதை விட ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கெட்டி பண்ணோம் அப்படின்னா அப்படியே கடையில் வாங்குற மாதிரி அந்த திக்கான ஜாம் மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட இதுதான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த மெத்தட் நான் பண்ணல. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்ட்ராபெரியோட ஓனர் வந்திருக்காங்க. பட்டர்ஃப்ளையா நீங்கள்? ஆஹா, கொண்டு வரலையா நீங்கள்? விங்ஸை கொண்டு வரலையா? எங்கே போச்சு? அங்கே கீழே போட்டு வந்துட்டிங்களா? கொஞ்சமாக வைடா, ரொம்ப வச்சா தேக்கட்டும். இது என்னதுடா? ஸ்ட்ராபெரி ஜாம். இது யார் பண்ணாங்க? ஆ சரி. நீ எப்போ பார்த்த அம்மா பண்ணதை? 3 வீக்ஸ்க்கு முன்னாடி பண்ணானா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு நல்லா இருக்கா இல்லையா, அம்மா எப்படி பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெரி நல்லா இருந்துச்சா, ஜாம் நல்லா இருந்துச்சா சொல்கிறியா? ஓகே, ஜாம் நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? நான் வந்து ரொம்ப சர்க்கரை சேர்க்கல, 3/4 கப் தான் சேர்த்தேன். பொதுவாக வந்து நிறைய சர்க்கரை சேர்த்து பண்ணுவாங்க ஜாம்னாலே. அப்படி நம்ம சேர்க்கும்போது அந்த ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவரே வந்து போன மாதிரி இருக்கும். வெறும் இனிப்பு தான் ரொம்ப தெரியும். அதனால் வந்து கம்மியாக சேர்த்தேன். நல்லா திருப்தியாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. இது வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். தரையில் உட்காந்துட்டு கோசுக்கு நல்லா உட்காந்து அந்த பக்கெட்டை போட்டுக்காரு. ஹோம் டிப்போ பக்கெட்டை அப்போ மேலே போயிடுவேன்ல, மேலே போ. பக்கெட்டு உடஞ்சி விடாமல் இருந்தால் சரிதான். வாண்டாடா வாண்டாடா வாண்டாடா. சரி, நீ கொஞ்சம் எடுத்துக்க. நான் உனக்கு ஒரு பெரிய பேஸ்கெட் தரேன் சரியா? இந்தா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை இந்த பேஸ்கெட்டில் போடு. ஓகே, இந்தா உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை இந்த பேஸ்கெட்டில் போடு. டர்ட்டியா? வாஷ் பண்ணி தரேன். டேய், உனக்கு தேவையானது மட்டும் இடுறா. சரி, அம்மாவுக்கு அப்போ ஜாம் பண்ணுறதுக்கு என்ன தாராளம். ஆ, இது ஃபுல்லாக உனக்கா? யூ டேக் கொஞ்சி மட்டும். ஆ சரி.